ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பவர் பேங்க் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பவர் பேங்க் செய்ய ஃபஸ்ட்டு கார்ட்போர்டை இந்த டைமென்ஷன்ஸ் படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரிஸ் வேணும். லித்தியம் அயன் பேட்டரிஸை எப்படி கம்மியான விலையில் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குன்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பவர் பேங்க் சார்ஜிங் முடிவு சர்க்கியூட் போர்டு. ஸோ இந்த சர்க்கியூட் போர்டோட ப்ரைஸ் 100 rupees கிட்ட வரும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு லித்தியம் அயன் பேட்டரிஸையும் பாசிட்டிவ்லாம் ஒரு சைடு வர மாதிரியும் நெகட்டிவ்லாம் ஒரு சைடு வர மாதிரியும் பாசிட்டிவ் சைடில் ரெட் வேற வச்சும் நெகட்டிவ் சைடில் பிளாக் வேற வச்சும் ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒயர்ஸை பேட்டரிலாம் ஆல்ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து சர்க்கியூட் போர்டையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சர்க்கியூட் போர்டில் B+ B- அப்படிங்கிறது தான் ஒயர்ஸை சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ B- அப்படிங்கிறதுல பேட்டரியோட நெகட்டிவ் சைடு அதாவது பிளாக் ஒயரையும் B+ அப்படிங்கிறதுல பேட்டரியோட பாசிட்டிவ் சைடு அதாவது ரெட் ஒயரையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயர்ஸ் எல்லாம் சால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற கார்ட்போர்ட் பீஸில் மைக்ரோ எஸ்பி போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் வெளியில் தெரியறதுக்காக அதை சின்னதாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கார்ட்போர்ட் பீஸில் சர்க்கியூட் போர்டை ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். அடுத்து பேட்டரியையும் க்ளூகனை யூஸ் பண்ணி வெட்டி வச்சிருக்கிற கார்ட்போர்ட் பீஸில் ஒட்டிடலாம். ஸோ அடுத்து பேட்டரியும் சர்க்கியூட் போர்டு ஒட்டிருக்கிற அந்த கார்ட்போர்ட் பீஸில் சர்க்கியூட் போர்டு ஒட்டிருக்கிற பகுதியில் சென்டரில் சின்னதாக ஒரு மார்க் பண்ணி ட்ரில் மிஷினை வச்சு ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ இப்போ வெட்டி வச்சுருக்கிற கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் ஃபெவிக்கு வச்சு ஒட்டிடலாம். கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் ஒட்டினதுக்கப்புறம் சாண்ட் பேப்பரை வச்சு சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் தேய்ச்சி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட அந்த ஹோலில் க்ளூவை வச்சு அடைச்சிடலாம். நம்ம எதுக்கு ஹோல் போட்டோம், எதுக்கு அந்த க்ளூவை வச்சு அடைச்சோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நம்ம பவர் பேங்க் சர்க்கியூட் போர்டில் இண்டிகேஷன் லைட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதில் ஹோல் போட்டு க்ளூவை வச்சு அடைச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம பவர் பேங்க் இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இதை சார்ஜ் போடலாம். சார்ஜ் ஏறுது அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் பிளிங்க் ஆகும். சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் பிளிங்க் ஆகாமல் கன்டினியூஸாக எரியும். இது 6000 mAh பவர் பேங்க். இதோட MAH-ல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற லித்தியம் அயன் பேட்டரிஸோட பிராண்ட் அண்ட் குவாலிட்டியை பொறுத்து அதோட MAH-ல வேரியேஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பவர் பேங்க் மூலம் மொபைலை சார்ஜ் பண்ணலாம். மொபைல் சார்ஜ் ஆகும்போது பவர் பேங்கில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் வந்து தெரியும். இந்த பவர் பேங்க் ரெடி பண்ணால் எனக்கு 120 rupees தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் நார்மலாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாமே 500 rupees மேலே இருக்கும். அதுக்கு நீங்களே ரெடி பண்ணிங்க அப்படின்னா 150 rupees நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் அந்த பவர் பேங்க் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.